கோவையில் நூற்றுக்கணக்கான ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தீபாவளி போனஸாக ஒரு மாத கால ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆட்சியரிடம் தங்களது கோரிக்கைகளை மனுவாகவும் அளித்த அவர்கள் ஒப்பந்ததாரர் தன்னிச்சையாக போனஸ் தொகையை தீர்மானித்து தொழிலாளர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதாக புகார் தெரிவித்தனர் பிஎஃப் போடவே இல்லை போனஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு தொண்ணூற்றி ரெண்டாவது வார்டில் மட்டும் சில தூய்மை பணியாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கு மட்டும் போட்டுருக்காங்க அதுலேயும் பாகுபாடு ஒருத்தருக்கு ரெண்டாயிரரூவா ஒருத்தருக்கு ரூபா ஒருக்கு மூவாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற பாகுபாடில் போட்டுருக்காங்க அதே வந்து தெற்கு மண்டலத்தில் இருக்கிற அலுவலர்கிட்ட சொல்லி அவங்க சரி பண்ணுறதுக்காக சொல்லி இதுதான் இதுதான் வரைக்கும் நடந்திருக்குதுங்க இதேபோல தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தீபாவளி போனஸாக பத்தாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களிடம் மேயர் ஜெகன் பெரியசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் கோரிக்கைகள் குறித்து மேயரிடம் விரிவாக எடுத்துரைத்தனர்